அன்புக்குரியவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்று முதல் இணையத்தின் வழியாக விவிலியத்துளி என்னும் இந்த பகுதியை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்காக எடுத்துக்கொண்ட திருமொழி ஏசாயா 40 முதலாம் திருமொழி. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். உலகிலேயே பயங்கரமான ஆயுதம் நிலைக்கெட்டு போன மனிதர்களின் நாக்கும் நயவஞ்சகர்களின் நாக்குமே. நாவினால் பொய்யுரைப்பது, புறம் கூறுவது, அபத்தம் பேசுவது சமூக சீரழிவுக்கு நம் நாவும் ஒரு காரணமே. அழுது புலம்பும் ஏழை எளியோரின் கண்களை துடையுங்கள். நாம் அழுவதை நிறுத்திவிட்டு பிறரின் கண்ணீரை துடைக்கும் அன்பின் கரங்களாக நம் கரங்கள் மாற வேண்டும். நம் இல்லத்திற்காகவும் நம் இல்லத்தின் நன்மைகளுக்காய் நாம் அழ வேண்டும். கடலுக்காக அழும் காணல் நீராக அல்ல, கவலைகளுக்காக அழும் எருசலேம் மகளிராக அழுவோம், சிலுவை சுமப்போம். வாருங்கள், இறைவேண்டல் செய்வோம். அன்பின் இறைவா, நாங்கள் பிறருக்கு அழுகிறவர்களாய் காணப்பட, பிறரின் கண்ணீரை துடைக்கும் அன்பின் கரமாக எங்களுடைய கரங்கள் மாற நீர் எங்களை உயர்த்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் இறைவேண்டலை கேட்டல்லும் நல்ல இறைவா. ஆமேன்.